வயிறு பிரச்சனை இருக்கிறவங்க, புற்றுநோயாக இருக்கிறவங்க, குடல் புற்றுநோய் இருக்கு, எந்த புற்றுநோயாக இருக்கிறவங்களும் சரி, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க என்ன பண்ணும், நீங்கள் தேவைன்னா வந்து கல் உப்பு இல்லாட்டினா இந்து உப்பு போட்டுக்கலாம். வேறு வந்து சால்ட்டுகள் அது இதுன்னு நிறையா இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து போட வேண்டிய அவசியமே இல்லை. போட்டுட்டு நீங்கள் வந்து தினசரி காலையில் வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் இந்த வெண்பூசணி சாறை வந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருந்தீங்களாக உங்கள் வயிற்றுப்பகுதியில் வந்து பாஸ்பரஸுங்கிற சத்து வந்து அதிகமாக கிடைக்கும். எந்த செலவுகளும் கிடையாது, செலவு இல்லாமல் இதெல்லாம் வந்து இயற்கை மூலிகையிலே இருக்கக்கூடிய ஒரு மருந்து. இதை வந்து உணவாகவும் எல்லாம் எந்த விதத்துமே எடுத்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு பாரம்பரிய மருத்துவர் கண்ணதாசன் பேசுகிறேன். நீங்கள் அடுத்த ஒரு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை என்னன்னு பார்த்தீங்களாக்க, வெண்பூசணி. வெண்பூசணிக்காயை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்களா நிறையா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரோட்லெலாம் போட்டு உடச்சிக்கிட்டு கிடப்பாங்க. அப்படியெல்லாம் உடச்சி வீசுகிற அந்த மாதிரி ஒரு காய் தான் வந்து வெண்பூசணி. இந்த வெண்பூசணியில் வந்து பார்த்திங்களா பாஸ்பரஸுங்கிற ஒரு முக்கியமான சத்து வந்து அந்த வெண்பூசணியில் வந்து இயற்கையாக நிறைய இருக்கிறது, இயற்கையாக நிறையாவே இருக்குது. இந்த குடல் சம்பந்தமான பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு மருந்து என்னென்னாக்கா பாஸ்பரஸ் வந்து குடல் பகுதியில் தான் இருக்கும். அது வந்து குறைஞ்சாலே பல நோய்களை வந்து உருவாக்கும். அது வந்து பார்த்திங்களா இந்த குடல் புற்றுநோய் இருக்கிறவங்க, குடல் சம்பந்தமான நோய் இருக்கிறவங்க, இந்த சர்க்கரை வியாதிக்கு மாத்திரைகள் சாப்பிட்டு குடல் பகுதியை வந்து நாசப்படுத்தி குடலே செயல்படாமல் இருக்கும். அந்த பாஸ்பரஸுங்கிற அந்த சக்தியை வந்து குடலில் இல்லாமல் போனால் தான் குடலில் வந்து புண்ணு வர்றது, குடல் புற்றுநோய் வரும், இப்படி பல பக்க விளைவுகளை வந்து உருவாகும். அந்த விளைவுகளை சுத்தமாக அழித்து நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு மூலிகை என்னன்னு பார்த்தீங்களாக்க இந்த வெண்பூசணி. இந்த வெண்பூசணியை வந்து என்ன பண்ணாக்க வயிறு பிரச்சனை இருக்கிறவங்க, புற்றுநோயாக இருக்கிறவங்க, குடல் புற்றுநோய் இருக்கும், எந்த புற்றுநோயாக இருக்கிறவங்களும் சரி, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க என்ன பண்ணும், பூசணி தோலை மட்டும் எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்கிற பகுதி கொட்டையோட அந்த விதை இருக்கணும். அந்த விதையோடு வந்து என்ன பண்ணும், மிக்சியில் வந்து நல்லா ஜூஸ் பண்ணி ஜூஸை அரைச்சி அதில் வந்து நீங்கள் தேவைன்னா வந்து கல் உப்பு இல்லாட்டினா இந்து உப்பு போட்டுக்கலாம். வேறு வந்து சால்ட்டுகள் அது இதுன்னு நிறையா இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து போட வேண்டிய அவசியமே இல்லை. போட்டுட்டு நீங்கள் வந்து தினசரி காலையில் வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் இந்த வெண்பூசணி சாறை வந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருந்தீங்களாக உங்கள் வயிற்றுப்பகுதியில் வந்து பாஸ்பரஸுங்கிற சத்து வந்து அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்களா அதில் வந்து நார் சத்து வந்து நிறையா இருக்குது. அந்த நார் சத்து வந்து நிறையா இருக்கும்போது என்னவுனாக்கா உங்கள் குடல் பகுதி நல்லா சுத்தமாகும். குடலில் இருக்க புண்ணு புற்றுநோய் இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்தே வெண்பூசணி தான். இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தேவையில்லாமல் அந்த வெண்பூசணியை வந்து சும்மா தூக்கி வீசிட்டு அதை வந்து அந்த பூஜைக்கு இந்த பூஜைக்கு என்னென்னமோ பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி நாசப்படுத்துகிறாங்க. ஆனால் அதோடய தன்மையை வந்து புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்களா நிறைய பேர் இந்த கேரளாவிலலாம் பார்த்திங்களா அதிகமாக வந்து மோர்குழம்பு வைப்பாங்க. இந்த மோர்குழம்புல வந்து பார்த்திங்களா அதிகம் வெண்பூசணி தான் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களாக்க இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், புண்ணு புற்றுநோய் இதெல்லாம் வராமல், ஏன்னா அவங்க அதிகமாக இந்த வெண்பூசணியை வந்து இந்த இது மோர்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்றத நம்ம வந்து நிறையா வந்து கேரளா இருக்கிறவங்கள பார்த்துருக்கலாம். அவ்வளோ ஒரு சிறந்த அருமையான ஒரு மூலிகை தான் வந்து இந்த வெண்பூசணி. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வயிறு பிரச்சனைகள், புற்றுநோய் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வெண்பூசணியை வந்து நீங்கள் தினசரி அதை வந்து எடுத்து நல்லா அது கொட்டையோட அந்த உள்ளே இருக்கிற விதை, அந்த சிறு விதைகளை வந்து ஏகப்பட்ட ஃபைபர் இருக்குது, நார் சத்து வந்து நிறையா இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு டெய்லி குடிச்சிங்களா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், புற்றுநோய் எல்லாமே தீரும். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு மூலிகை தான் வந்து இந்த வெண்பூசணி. இதை வந்து பயன்படுத்துங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை பயன்படுத்திட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்கள். அதோடய அனுபவத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து பணமும் எந்த செலவுகளும் கிடையாது, செலவு இல்லாமல் இதெல்லாம் வந்து இயற்கை மூலிகையிலே இருக்கக்கூடிய ஒரு மருந்து. இதை வந்து உணவாகவும் எல்லாம் எந்த விதத்துமே எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.